தமிழ்நாட்டில் இனி எங்கெல்லாம் கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே வானிலை பொறுத்தவரை தொடர்ந்து கணிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மிதமான மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இந்த மிதமான மழை என்பது தென் மாவட்டங்களில் கூடிய கடலோர பகுதிகளில் பதிவாகும். தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் இந்த மழை என்பது பதிவாகக்கூடும். கடலோர பகுதிகள் மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள், மற்ற இடங்கள் விருதுநகர் போன்ற மாவட்டத்திலும் ஓரிடங்களில் லேசான சாரல் மழை வரை எதிர்பார்க்கலாம். ஓரிடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆகவே தென் மாவட்டத்தில் மட்டும் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பாருங்க. வட கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை என்பது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. வட கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை ஒவ்வொரு நாட்களும் அதிகரிக்கும். அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கும். வட தமிழக உள் மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை தீவிரமாக வாய்ப்பு. ஈரோடு, நாமக்கல், சேலம் போன்ற மாவட்டங்கள், அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்திலும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் இனி வரும் நாட்களில் அதிகரிக்க தொடங்கிவிடும். திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை தீவிரமாக வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மழை வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மிக குறைவு. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்தவரை திருநெல்வேலி 3 சென்டிமீட்டர் மழையும், தூத்துக்குடி மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கிறது. இனி வருகிற நாட்களிலும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் நீங்கள் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டத்தில் 36.6 டிகிரி செல்சியஸாக பதிவாயிருக்கிறது. இனி வரும் நாட்களில் மேலும் பகல் நேர வெப்பநிலை என்பது அதிகரிக்கக்கூடும். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.